சார் நம்பர் நூற்றி எண்பத்தி ரெண்டு ஒன் எயிட்டி டூ பார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் இந்த வழக்கை பதிவு பண்ணலை இப்போ என்ன தேதி ஆச்சு இன்னைக்கு இன்னைக்கு பாருங்க ஆல்மோஸ்ட் ஜூலை இதுவரை இன்ன வரைக்கும் ஜூலை பதினாறு தேதி வந்துடுச்சு இது வரைக்கும் இன்ன வரைக்கும் ஒரு வழக்கு கூட பதிவு பண்ணலை ஆக்ஷன் எடுக்கலை இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா தமிழ்நாடு காவல்துறை ஒரு கேவலமான துறை அப்படிங்கிறது நிரூபிக்கப்படுது இதில் இன்னும் சொல்கிறோம் பாருங்க இப்போ நம்ம வந்து இந்த எஃப்ஐஆர் நம்பர் எழுபத்தேழு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சம்மந்தமாக சிஎம் செல்லுக்கும் டிஜிபிக்கு எஸ்பிக்கு டிஎஸ்பிக்கு கலெக்டருக்கு எல்லாருக்குமே கண்டினியூவஸாக மெயில் கொடுத்துருக்கோம் லெட்ரு கொடுத்துருக்கோம் இ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட்டு எண்பது ரிமைண்டர் மெயில் இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துருக்குறோம் ஆனால் ஒரு பொய் வழக்கு எட்டு நாளில் மனு கொடுத்ததா சொல்றாங்க பதினாறு நாளில் வழக்கு பதிவு பண்ணிட்டாங்க வித்தின் எயிட் டேஸ் எட்டு நாட்களுக்குள் பொய் வழக்கு போடப்பட்ட தமிழ்நாடு காவல்துறை அதிகாரிகள் மேல ஒரு டிஜிபி ஒரு எஸ்பி ஒரு கலெக்டர் அந்த பொய் வழக்கு மேல சரியான நடவடிக்கை இன்ன வரைக்கும் எடுக்க முடியல பாருங்க எண்பது ரிமைண்டர் மெயில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு மெயில் கொடுக்குறோம் எண்பது நாட்கள் அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டரை மாசம் ஆயிடுச்சு ரெண்டரை மாசம் ஆயும் எண்பது நாட்கள் கழித்தும் நமக்கு நியாயம் கிடைக்கல இதான் உண்மை இதான் தமிழ்நாடு காவல்துறை தப்பு பண்ண ஒரு காவல்துறை அதிகாரி மேல ஒரு எஸ்பி ஆக்ஷன் எடுக்கல ஒரு டிஎஸ்பி ஆர் மோகன் தப்பு பண்றாரு அவருக்கு எதிராக எஸ்பியும் ஆக்ஷன் எடுக்கல தமிழ்நாடு டிஜிபியும் ஆக்சன் எடுக்கல இதான் நடந்துக்கிட்டு இருக்கு இதைத்தான் நாங்கள் சொன்னோம் அன்னைக்கே இதனால தான் நம்ம ஊரில் இருந்து ஓபிசிடை ஒதுக்கீட்டின் கீழ் வந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் தமிழ்நாடு காவல்துறையை சீரமைப்பு செய்வதற்காகத்தான் செருப்பாலையும் விலகாமத்தாலையும் அடித்து பொதுமக்கள் ஒன்று சேர்ந்து அடித்து வீடியோ வெளியிடணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை அனுப்பி வச்சாங்க அந்த கோரிக்கையை வெளியிட சொன்னாங்க இப்போ புரிஞ்சுதுங்களா இந்த காணொலி மூலமாக எட்டு கோடி தமிழர்களுக்கும் எங்களுடைய கோரிக்கைகளை அனுப்பி வைக்கிறோம் நாங்கள் கொடுக்கிற கோரிக்கையை உடனடியாக தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களிடத்திலும் தமிழ்நாடு டிஜிபி சைலேந்திரபாபு பாபு அவர்களிடத்திலும் கொண்டு போய் சேர்க்கிறது ஒவ்வொரு தமிழனின் தலையாய கடமை என்ன கோரிக்கை நாங்கள் இப்போ கொடுக்கிறோம் அப்படின்னா எங்கள் மீது பொய் வழக்கு போட்ட விருதாச்சலம் டிஎஸ்பி ஆர் மோகனோட மனைவி மீது மனைவி மீதும் பொய் வழக்கு போட்ட சப் இன்ஸ்பெக்டர் காமிலா பானு மீதும் விபச்சார வழக்கு டிஜிபி ஆஃபீஸில் எஃப்ஐஆர் போட்டு எங்களுக்கு எஃப்ஐஆர் காப்பி வேணும்